சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து எது வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணும், அதுவும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட இயர்ஸ் டேட்ஸு. ஸோ நம்மளால் எல்லா டாபிக்ஸையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்து படிக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு எதை படித்தா அதிக ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் படித்து முடிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டைம் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எதுதான் படித்தா ஸ்கோர் வருமோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறது மூலம் கிட்டத்தட்ட ஒரு 12+ க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டாக அடிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா சிலபஸ் இதுதான். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், குரூப் 2 அண்ட் 4 ப்ரிலிம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பர், டிஎன்பிஎஸ்சியோட எந்த ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பர், எந்த ஒருன்றதை விட மேக்ஸிமம் நீங்கள் வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இந்த ஸ்டாண்டர்டான, அதாவது எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தாலே இந்த டாபிக்ஸில் வந்து கண்டிப்பாக 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டாபிக் தான் படிக்காமல் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து ராங் ஆக போகிறீங்க தான் அர்த்தம். ஸோ இந்த டாபிக் படிக்க ஒரு 5 hours கொடுத்தாலே போதும், இந்த டாபிக் நீங்கள் எஃபெக்டிவாகவே படித்து முடிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் இதை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு முகல்ஸ். முகல்ஸில் வந்து நமக்கு வந்து தெரியும் அக்பர், பாபர் அண்ட் தென் அவங்களுடைய எல்லாமே ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜகான் எல்லாருமே வருவாங்கன்னு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 15 க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 12 க்வெஸ்சன் பேப்பரில் இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 hours கொடுத்தாலே இந்த டாபிக் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்தது டெல்லி சுல்தான்ஸ். இது வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 க்வெஸ்சன் பேப்பரில் கிட்டத்தட்ட 8 க்வெஸ்சன் பேப்பரில் இந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து இது தான் அப்படின்னு படிச்சிட முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லா, அதாவது இப்போ முகல்ஸ் படிக்கும்போது அதில் கல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும், சுல்தான்ஸ் படிக்கும் போதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக படிச்சுட்டு இது கூட ஒரு 2-3 லெசன் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து படிக்கிறது மூலம் ஒரு 8 hours. இந்த ஹவர்ஸ் தான் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ்டாக தான். இப்போ நம்மளோட டெஸ்ட் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான இது வந்து இருக்கும். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ முகல்ஸ் பார்த்தா அந்த முகல் எம்பையர் ஸ்டாண்டர்ட் 12th வந்து ஒரு லெசன் இருக்குது. இப்போ கல்ச்சர் அப்படின்னு பார்த்தா 6th, 11th இந்த மாதிரி ஒரு 2-3 லெசன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து நாங்கள், அதாவது ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டைம் ஆகும்ன்றதை கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். அதுக்கடுத்து தேர்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸாக நீங்கள் படிக்க வேண்டியது மராத்தாஸ், குப்தாஸ். இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நெக்ஸ்ட்டு குப்தாஸ். ஸோ இதை வந்து நம்ம படிக்கணும் தான். பட் வந்து ஓரளவுக்கு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் முகல்ஸ் அதை படிச்சுட்டு அப்படி நீங்கள் வரும்போது இன்னமும் உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதிகமாகும். மராத்தாஸ், குப்தாஸ். ஸோ இது வந்து ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பரில், இதெல்லாம் ஒரு 5 க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 5 hours கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ்லேருந்தான் ஒரு 2 to 3 hour க்வெஸ்சன்ஸ் தான் க்வெஸ்சன் பேப்பரில் தான் கேட்டுருந்தாங்க. விஜயநகரம், பாமினி. இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட் 8 வந்து நிறையாவே படிச்சிருவீங்க, சங்கம் லிட்ரேச்சர். ஸோ விஜயநகர், பாம்பனி இதில் தான் வந்து ஒரு 15 க்வெஸ்சன் பேப்பரில் 1 or 2 க்வெஸ்சன்ஸ் தான். ஆனால் இது படிக்க வேண்டியது கொஞ்சம் அதிகம், 8 hours வந்து கொஞ்சம் கொடுத்தா தான் படிக்க முடியும். ஸோ டோட்டலாகவே 8, 18, 26, 30, 40 ஒரு 40 hours கிட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை ஓரளவுக்கு நல்லாவே முடிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் மேக்ஸிமம் ஒரு 8 hours முடியுதுன்னா கூட ஒரு 5 days, இல்லை ஒரு நாளைக்கு 5 hours முடியுதுன்னா கூட ஒரு 8 days ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா நல்லாவே படித்து முடிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து சிம்பிளான வே. ரொம்ப அதிகமாக வந்து கஷ்டப்பட்டு நிறையா சோர்ஸ் தான் படிக்கணும் இல்லை. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிங்க, அதுவே போதுமானது. அதை படிக்கிறதே பெரிய விஷயம், அதை நல்லாவே படித்தா போதும். ஸோ கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், இதில் வந்து என்னென்ன மாதிரி கிளாஸஸ் தருவீங்க எல்லாமே மேக்ஸிமம் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் அதுதான் இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.